அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், திருவண்ணாமலையில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவதற்கு முன்பாக அங்கு ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழ்ந்து உள்ளது. அந்த அதிசயத்துடைய வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது. அதுவும் வீடியோ வெளியான ஒரு மணி நேரத்திலேயே பல பேராலும் பகிரப்பட்டு வருகிறது. அந்த ஒரு அபூர்வமான வீடியோ காட்சிகள் தான் நமக்கும் கிடைத்துள்ளது. அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சிவன் ஆலயங்களில் மார்கழி மாதத்துடைய திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா தரிசனமானது நடைபெறுங்க. அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாகவும் சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் இந்த ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா பறவைகளுடைய நடனமானது அந்த கோவிலில் திடீரென்று நிகழ்ந்து உள்ளது என்று அந்த வீடியோ காட்சிகளை பார்த்த பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். நேற்றுதான் திருவண்ணாமலையில சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனத்தை நம்ம பார்த்து தரிசனம் செய்து இருந்தோங்க. இதற்கு முன்னதாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது திடீரென்று நிகழ்ந்து இருந்தது. அதனுடைய வீடியோ காட்சிகளை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது சிவனை கண்டதால பறவைகளின் கூட்டமானது சேர்ந்துள்ளது. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திடீரென்று திருவண்ணாமலை கோபுரத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பறவைகள் சூழ்ந்து இருந்ததை பார்த்து பலருமே பார்த்தீங்கன்னா ஒருவித பரவசத்தில் இருந்து கொண்டு இருந்தார்கள். பறவைகள் இப்படி திடீரென அந்த கோபுரத்துடைய உச்சியில் சூழ்வதற்கு இயற்கையின் காரணமோ இல்லைனா அந்த கடவுளுடைய அருஞ்செயலா என்று தெரியவில்லை. ஆனால் பார்ப்பதற்கு ரொம்பவே நமக்கே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. இந்த ஒரு வீடியோ காட்சிகளை பார்த்த பலருமே ஆருத்ரா தரிசனத்தன்று அந்த கோவிலில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அவருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக தான் பறவைகள் பார்த்தீங்கன்னா அவருடைய கோவிலில், அதுவும் அவருடைய கோபுரத்தை பார்த்தீங்கன்னா சூழ்ந்து இருந்ததாகவும் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் எல்லாம் அதை பார்த்துட்டு பறவைகளுடைய நடனம் என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஆருத்ரா தரிசனத்தின் போது மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் நேரடியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இப்படி பறவைகளுடைய நடனமானது அங்கு நிகழ்ந்து இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமானது மக்களிடையே இருப்பதாகவும் ஒரு சிலர் எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் எல்லாம் திருவண்ணாமலையில் சித்தர்களும் சிவபெருமானும் இன்றளவுக்குமே அங்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதன் காரணமாகத்தான் அதை உணர்த்துவதற்காகவும் தான் இப்படி திடீரென பறவைகள் அங்கு சூழ்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்து இருப்பதாகவும் ஒரு சிலர் எல்லாம் சொல்கிறார்கள். அதாவது கடவுளுடைய சக்தியும் சித்தர்களுடைய சக்தியும் அந்த கோபுரத்தில் அதீதமாக இருப்பதன் காரணமாகத்தான், அதாவது அந்த திருவண்ணாமலையை சுற்றி அந்த சூட்சும சக்திகளானது நிறைந்து இருப்பதன் காரணமாகத்தான் அந்த இடத்துல இப்படி பல பறவைகளுடைய கூட்டமானது சேர்ந்து இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். மேலும் பறவைகளுடைய கண்களுக்கு சிவபெருமான் அன்றைய நாள் காட்சி கொடுத்து கொண்டு இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி பல பறவைகள் அந்த கோபுரத்தை சுற்றி வலம் வந்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அந்த வீடியோ காட்சிகளை பார்த்த பிறகு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இயற்கையாக அந்த இடத்துல பறவைகளுடைய கூட்டமானது சேர்ந்ததோ இல்லைன்னா அந்த கடவுளுடைய அருஞ்செயலின் காரணமாக அந்த கடவுளை பார்ப்பதற்காக அந்த இடத்துல பறவைகளுடைய கூட்டமானது சேர்ந்ததா என்பது தெரியவில்லை என்று சொன்னாலுமே ஒரு நிமிடம் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே உடம்பே சிலிர்க்கக்கூடிய வகையிலும் தான் அமைந்துள்ளது. எனவே நேற்று ஆருத்ரா தரிசனமானது நடைபெற்று இருந்தது. நேற்றைய முன்தினம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இது போன்ற ஒரு அதிசயமும் நிகழ்ந்து இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு அபூர்வமான வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பரவி வருகிறது.
சிவபெருமானுடைய பஞ்சபூதங்களில் நெருப்பின் அம்சமாக இருக்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் கோவிலின் சிறப்புகளானது பல்வேறு அமைந்துள்ளது. அதாவது மிகவும் பழமையான கோவில்களில் இந்த திருவண்ணாமலை கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலுடைய இறைவன் சிவபெருமான் அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர், அம்பாள், உண்ணாமலையம்மாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்னி எனப்படும் நெருப்புத்தன்மை கொண்ட தலமாகும். பல்லவர்கள், சோழர்கள், ஹொய்சலர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக்க மன்னர்கள் என பலருமே பல்வேறு காலகட்டங்களில் இக்கோவிலை சீரமைத்து கட்டி இக்கோவிலுடைய பூஜைகளுக்கான தானங்களையும் அளித்து இருந்தார்களாம். புராணங்களின்படி ஒரு சமயம் சிவபெருமானின் தோற்றம் மற்றும் முடிவு என்ன என்பதை பற்றிய விவாதம் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரிடையே எழுந்தபோது சிவபெருமான் இந்த அருணாச்சல மலையில மிக பெரும் அக்னி பிளம்பு உருவத்தை பெற்று நின்றாராம். அப்போதுதான் சிவனின் அடிப்பகுதியை காண விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றார். பிரம்மதேவன் ஒரு அன்னப்பறவையின் உருவம் கொண்டு சிவபெருமானின் உச்சி பகுதியை காண விண்ணை நோக்கி பறந்தாலுமே சிவபெருமானின் தொடக்கம் எது என்று அறிய முடியாமல் சோர்ந்துதான் சிவனின் உச்சி பகுதியை கண்டதாக பொய்யை கூறினார். இந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு இந்த பூ உலகுல எங்குமே கோவில் அமையாதவாறு சபித்து விட்டார். இந்த சம்பவத்தில் இருந்து இத்தல சிவபெருமான அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் என்று அழைக்கக்கூடிய வழக்கமானது ஏற்பட்டு இருந்தது. தனது கீழான வாழ்க்கையை எண்ணி அவமானமடைந்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவிலின் கோபுரத்தில் இருந்து கீழே குதித்த போது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவரின் அருளான தீராத நோயில இருந்து குணமடைந்து ஞான நிலையை அடைந்து இருந்தாராம். முருகனின் புகழை பாடக்கூடிய திருப்புகழ் எனும் பாடல் தொகுப்பையும் இயற்றி இருந்தார். மேலும் இந்த திருவண்ணாமலையில ஒரு மாதத்திற்கு முன்பாக நவம்பர் 19ஆம் தேதி இங்கு பாத்தீங்கன்னா மகா தீபமானது அந்த திருவண்ணாமலையின் உச்சியின் மீது ஏற்றப்பட்டு இருந்தது. அப்போது இந்த கோவிலுடைய மூலவர் சன்னதியானது மூடப்பட்டு இருந்தது. ஏனென்றால் அந்த தீப ஒளியில பாத்தீங்கன்னா சிவபெருமான் அங்கு காட்சி கொடுத்து கொண்டு இருந்தார். சிவபெருமான் காட்சி கொடுத்த ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா இப்போது வந்து அந்த கோவிலில் ஆருத்ரா தரிசனமானது நடைபெற இருந்தது. ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருந்தது. அதாவது சிவபெருமான் அந்த கோவிலில் தற்போது காட்சி கொடுத்து கொண்டு இருப்பதன் காரணமாகவும் சிவபெருமான அந்த பறவைகள் கண்டதாலையும் தான் பறவைகளுடைய கூட்டமானது அங்கு சேர்ந்து இருந்ததாகவும் சிவபெருமானை தரிசனம் செய்ததால் சிவபெருமான வளம் வரக்கூடிய வகையில் தான் அந்த கோபுரத்தை சுற்றி அந்த பறவைகளுடைய கூட்டமானது இருந்ததாகவும் பலராலும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இதெல்லாம் எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க உண்மையாக அமையும் அப்படிங்கிறது தெரியவில்லை என்று சொன்னாலுமே அவங்கவங்களுக்கு உரிய நம்பிக்கையின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. திருவண்ணாமலை அருணாச்சல மலை உச்சியில ஒரு மிகப்பெரிய இரும்பு கோப்பையில 3 டன் நெய்யை ஊற்றி பல கிலோ எடை கொண்ட துணிகளால் திரிப்போட்டு ஏற்றப்படும் தீபமானது நெடுந்தொலைவில் இருப்பவர்களுக்கும் தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்க கொடுங்க. இத்தீபம்தான் அக்கோப்பையில் உள்ள நெய் தீரும் வரைக்குமே இரவு பகல் பாராமல் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீப ஒளியில தான் சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த முறை கூட பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் மழையானது பெய்து கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில எப்படி அங்கு மகா தீபமானது ஏற்றப்படும் அப்படிங்கிறது பலருக்குமே சந்தேகமாகவே இருந்து கொண்டே இருந்தது. மழையானது தொடர்ந்து பெய்தாலுமே அந்த மலை உச்சிக்கு அந்த கொப்பரையானது எடுத்து செல்லப்பட்டு அங்கு மகா தீபமானது வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டு சிவபெருமான் தொடர்ந்து நமக்கு அந்த தீப ஒளியின் மூலமாக இந்த வருடம் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் இடி, மின்னல், காற்று, மழை என பெய்து இருந்தாலுமே இந்த கோவிலில் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த தீபமானது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்ததாம். அந்த தீப ஒளியில சிவபெருமானும் நமக்கு தொடர்ந்து காட்சி அளித்துக் கொண்டே இருந்தாராம். தீப ஒளியில காட்சி தருகின்ற இந்த சிவபெருமானை காண்பதற்காக அந்த மலையில இருக்கக்கூடிய பல சித்தர்களும் அங்கு வருவதாகவும் அந்த தீபமானது அணையாமல் எரிவதற்காக அந்த கொப்பரையில பாத்தீங்கன்னா சில தைலங்களையும் மூலிகைகளையும் சேர்ப்பதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாகவே மழையின் காரணமாக பல கோவில்கள்ல மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தாலும் இந்த கோவில்ல மகா தீபமானது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. அதனைத் தொடர்ந்து 30 நாட்களுக்கு உள்ளாகவே இந்த கோவிலுடைய
கோபுரத்துல பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான அதிசயமானது நிகழ்ந்து உள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஆருத்ரா தரிசனமும் நடைபெற்று இருந்தது. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.